லேவியராகமம் அதிகாரம் பத்து பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாமலிருந்தான் பின்பு மோசை ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்றி எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான் மோசை சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள் மோசே ஆரோனையும் எலையாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் சாகாத படிக்கும் சபையனத்தின் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழைக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் குலத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக நீங்கள் சாகாதபடிக்கு படிக்கு ஆசரிப்பு கூடாரவாசலிலிருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக தினம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் பரிசுத்தம் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய எலையாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத் தண்டையிலே பொழிப்பில்லாததாக கூசியுங்கள் அது மகா பரிசுத்தமானது அதை பரிசுத்த ஸ்தலத்திலே பூசியுங்கள் அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏரெடுத்து படைக்கும் முன்னன் தொடையையும் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழுப்பாகிய தகன பலிகளோடே அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னன் தொலையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பாவனிவாரண பலியாகச் செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை மோசை தேடி பார்த்தான் அது தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதியாயிருந்த எலையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு பாவ நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனதென அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சன்னிதியில் அவர்களுக்காக பாவ செய்யும் பொறுத்து அதை உங்களுக்கு கொடுத்தாரே அதன் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டுவரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாயிருந்தது என்றான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியும் தங்கள் சர்வாந்த தகனபலியையும் கர்த்தருடைய சன்னிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவனிவாரண பலியே இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான் மோசி அதைக் கேட்டபோது இருந்தான்